அரை மணி நேரமா என் தங்கச்சி என்ன தேடிட்டு இருக்கா, எங்கடா அண்ணனை காணும் அண்ணனை காணும் சொல்லிட்டு. ஏ சித்தி, நான் ஃபுல்லா தேடிட்டான், எங்க தான் போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நான் எங்க போயிட போறேன் சொல்லுங்க பாப்போம், மாட்டு சாணி அள்ளிக்கோட்டவே தான் நமக்கு டைம் கரெக்டா இருக்குது. ஒரு வழியா என்ன கண்டுபிடிச்சு வந்துட்டு, டேய் இங்கதான் இருக்கியா, நான் உன்ன எங்க எங்க தேடுறது, இங்க தாண்டி இருக்கேன். சரி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமான்னு கேட்டா, என்னடி நாள்னு கேட்டா, டேய் இன்னைக்கு ரக்ஷா பந்தன்றா அப்படின்றா. சரி என்ன இப்ப அதுக்குன்னு கேட்டதுக்கு, டேய் இன்னைக்கு உன் கையில நான் கயிறு கட்ட போறேன்டா அப்படின்றா. கயிறு கட்ட போறியா, கயிறே இல்லாம எப்படி கட்டுன்னு கேட்டதுக்கு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டா, ஓ வச்சிருக்கியா டமால்னு மேல இருந்து ஒரு கயிறு. ஏய் எங்க தெரியும் வந்து, ஐயோ இதே என் கையில கட்ட போற, என் கை தாங்காதுடி சொன்னா கேளு. சொல்ல சொல்ல கேட்காம ரக்ஷா பந்தன் சொல்லிட்டு அந்த மாடு கட்டுற கயிறெல்லாம் என் கையில கட்டி வச்சிருக்காளே பாவி. ஏ பாப்பா, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்ன, அப்படியா குடுறானான்னு கேட்டா, முதல்ல கை நீட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச பாருங்க கிஃப்ட, போடா சாணி வாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த கிஃப்ட கீழே போட்டு கோச்சிக்கிட்டு போறா. எனக்காடி நீ மாட்டு கயிறு கட்டுற. போட்டு வர சொன்னாங்க, அங்கதான் போயிருப்பா. நான் போய் பாக்குறேன்.